முருங்கைக்கீரையை வச்சு நம்ம ஒரு ட்ரிங்க்ஸ் தயார் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையை ஆஞ்சு அலசி வச்சுருக்கேன். ஜீரகம், முருங்கைக்கீரை ஜீரகம் இது ரெண்டே பொருள் தான். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் முறி வச்ச முருங்கைக்கீரையை போட்டுக்கணும். ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இல்லை சர்க்கரை போட்டும் குடிக்கலாம். நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆற வைக்கணும். கொஞ்சம் சூடாலாம் இல்லை, ரொம்பவும் ஜில்லுன்னு போகக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கணும். அது வேறு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வடிகட்டிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே ஒரு சில நேரம் தான் விழும், இல்லை அடியிலே தங்கிடும். நீங்கள் என்ன பாருங்களேன், நீங்கள் ஊற்றுண்டும் வடிகட்டி அதை இலைலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வடிகட்டிக்கலாம். தண்ணி ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு, நான் இதான் குடிப்பேன். இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் முருங்கைக்கீரையில். அதோட ஜீரகம் போட்டு செரிமானமும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு. நீங்களும் இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள். பசங்களுக்கும் கொடுங்க. ரத்தம் இல்லைங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரத்தம் இம்யூனிட்டி பவர் அது எல்லாமே அதிகமாகும் உடம்பில். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் கொடுக்கலாம். எப்போ வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு. கடையில் நம்ம ஜூஸ் அது வாங்கி குடிக்கிறத விட இதை குடிச்சு பாருங்களேன். உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கும். நான் இதை இப்போ குடிக்கிறேன். உப்பு போட்டதுனால வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா சர்க்கரையை போட்டு குடிங்க. அங்கே பாருங்களேன், இலையெல்லாம் அடியில் தங்கிடுச்சு. நான் குடித்தா நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது.